ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த அழகான பேப்பர் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ட்ரெஸ்ஸை நான் A4 ஷீட் கலர் பேப்பர்ஸ் வச்சு மேக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் ட்ரெஸ் செய்ய தேவையான பொருட்கள் A4 ஷீட் கலர் பேப்பர்ஸ். நான் ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் எடுத்திருக்கேன். அப்புறமா பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரும் கோல்டன் கலரும். அப்புறம் சிசர், ஃபெவிகால், ஸ்கேல், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்து நான் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கிறேன். 10.5 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வர மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்துட்டேன் பேப்பரை. இப்போது பேப்பரோட அடிப்பகுதியிலிருந்து கொஞ்சமாக மடிச்சிட்டு வரேன். மேலும் கீழுமாக மடித்து விட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒன் சைட் மேலே, ஒன் சைட் கீழே, ஒரே சைஸாக மடிச்சிட்டு வரேன். பேப்பர் ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பேப்பர் ஃபுல்லாக மடித்து எடுத்துட்டேன். இப்போ பேப்பரோட ஒன் சைடு மட்டும் டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஸ்கர்ட் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இருக்கிற கேப் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டி டைட்டன் பண்ணி விட்டாச்சு. அதர் சைடு ஓப்பன் பண்ணி விட்டாச்சுன்னா ஸ்கர்ட் ரெடி. இப்போது ஸ்கர்ட்டோட பாட்டமில் ஃபுல்லாக பீட்ஸ் ஒட்டிக்கலாம். நான் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பீட்ஸ் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் ஒட்டி பீட்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், பாட்டம் ரெடி. நெக்ஸ்ட்டு டாப் மேக் பண்ணணும். அதுக்காக நான் ப்ளூ கலர் A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது 9x9 சென்டிமீட்டராக மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை ஆஃபாக மடித்து நம்ம டாப் மேக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஒன் சைடை நம்ம டைட்டனாக அழுத்தி விட வேணாம், சும்மா சாஃப்டாக பிடிச்சிக்கலாம். இப்போது ஒரு பென்சில் எடுத்து நம்ம டாப்பாக வரைஞ்சிக்கலாம். பென்சிலில் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிசர் எடுத்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் டாப்பை. நம்ம அந்த ஒன் சைடை டைட்டனாக அழுத்தி பிடிக்க வேண்டாம், அழுத்தி பிடிச்சி கட் பண்ண வேண்டாம். ஏன்னா டைட்டாக அழுத்தி பிடிச்சாச்சுன்னா டாப்போட நடுவில் கோடு வந்துடும். அதனால் சாஃப்டாக பிடிச்சிட்டே கட் பண்ணுவோம். இவ்வளோதான், டாப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸ்கர்ட்டில் ஒட்டிக்கலாம். நம்ம டாப்பை ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம்.
டாப்பும் ஸ்கர்ட்டும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ப்ளூ கலர் பேப்பர் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், டூ சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம மூணாக மடித்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாசல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிட்டு மடிப்பு இருந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த இடத்துலயும் நம்ம கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேப்பரும் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் குட்டி பேப்பர் எடுத்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னா டாசலோட கயிறாக மேக் பண்ணுறதுக்காக நான் அந்த குட்டி பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பேப்பர். இப்போ நம்ம அந்த டாசல் பேப்பரில் ஒன் சைடு வச்சு அந்த கயிறை வச்சு நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது எதுக்காகனா டாசலுக்கு டிசைனுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்கர்ட் ஆரஞ்சு கலரில் அதனால கான்ட்ராஸ்ட் மாதிரி நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு டாசல் ரெடி. அதே மாதிரி இன்னொரு பேப்பரும் எடுத்து நம்ம ஒட்டி ரோல் பண்ணிக்கலாம், ஹேசல் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். டாசல் ரெண்டையும் எடுத்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் டாசல் நல்லா தெரிகிற மாதிரி. இப்போ அதை டாப்பில் ஒட்டிக்கலாம். ரெண்டு டாசிலையும் கொஞ்சம் மேலும் கீழுமாக வர மாதிரி ஒட்டிக்கலாம். டாசல் ரெண்டையும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து டாசல் சுற்றி ஒட்டிக்கலாம். அதாவது டாசல் ஒட்டின பிளேஸில் ஒட்டிக்கலாம். ஒயிட் கலர் பீட்ஸையும் ஒட்டியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்துட்டு நெக் சுற்றி நெக் டிசைன் மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாமே நெக் சுற்றி ஒட்டியாச்சு. அவ்வளோதான், ட்ரெஸ் ரெடி ஆயாச்சு.
ரொம்பவே அழகான சூப்பரான ட்ரெஸ் ரெடி ஆயாச்சு. பேப்பர் ட்ரெஸ் ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நேரில் இன்னும் அழகாக இருக்கு. நான் இதே மாதிரி இன்னொரு கலர்லேயும் செஞ்சுருக்கேன். பேரட் க்ரீன்லேயும் ஆரஞ்ச் கலர்லேயும் செஞ்சுருக்கேன். இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.